அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். நான் பாலச்சின பிரதேச சபை உறுப்பினர் முகமது லபே நஃபீரா. நான் தொடர்ச்சியாக சபையில் உறுப்பினராக இருந்துகிட்டு இருக்கேன். எனது கட்சி யூஎன்பி. நான் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியில் இதிலிருந்து யூஎன்பியில் எலெக்ஷன் அந்த இதில் வந்த நான் யூஎன்பி கட்சியால் நான் வந்த நான் கொல்லைப்பற்று மத்திக்குள்ளே வாழச்சினையில் முதல் முதலாக நான் தான் முஸ்லீம் பெண்மணியாக அந்த சபைக்கு போயிருக்கேன். நாலு தமிழ் சகோதரிகள், நாங்கள் அஞ்சு பெண் உறுப்பினர்கள். எங்களோட வேலைத்திட்டங்கள் என்னென்ன வேலைத்திட்டங்கள் வந்தாலும் அதை போராடி கேட்டெடுக்கிற அளவுக்கு தான் சபையில் இருக்கி. இந்த மாதமும் கூட சபையில் மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிருக்கான உரிமை வேணுமென்றதுக்காக வேண்டி நான் பிரேரணை கொண்டு போய் அந்த பிரேரணை அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அது விடுத்தம் ஐந்து பெண் உறுப்பினர்களுக்கான கோரிக்கையை தான் நான் கொண்டுட்டு போனேன். கொண்டுட்டு போய் இன்றைக்கு பெண் உறுப்பினர்களுக்காக ஐந்து பேருக்கான வேலை திட்டமும் கிடைச்சிருக்கு, அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இன்ஷால்லா நாங்கள் 8ஆம் தேதி அதுக்குரிய வேலையை செய்வோம். விதவைகளுக்கான வாழ்வாதார உதவி செஞ்சு கொடுக்க சொல்லி அந்த உதவி வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு. அடுத்தது சபையில் செயல்பாட்டு சில பிரச்சனைக்கு மத்தியில் பெண் என்ற ரீதியாக நிறைய சவால்களை எதிர்கொண்டு தான் சபைக்கு போய் வந்து கொண்டிருக்கோம். சபையிலையும் நிறைய எதிர்ப்புகளை இது வச்சு தான் நாங்கள் அந்த சபையில் போய்கிட்டிருக்கோம். எனது நோக்கம் பெண்கள் அரசியலுக்கு கூடுதலாக வரணும். அதே மாதிரி பெண்கள் எல்லா வகையிலையும் வெற்றிகரமாக இருக்கணும்னு சொல்லி நான் பெண்களுக்கான வழிகாட்டலில் தான் நான் சபையில் இருந்தோ வெளியில் இருந்தோ சமூக சேவை செய்துக்கிட்டோ நான் எல்லா அமைப்பில் இருக்கேன். மாதர் சங்கம், மகளிர் சங்கம், அடுத்தது பெண்களை பொருளாதார அபிவிருத்தி அமைப்பு, சிறுவர் அமைப்பு, அடுத்தது அந்த புலம்பெயர் தொழிலாளர் அமைப்பு, இப்படியான அமைப்பில் நான் தலைவியாக இருக்கேன். பெண்கள் பொருளாதார அமைப்பில் ஒரு தலைவியாக இருந்து பெண்களுக்கான வாழ்வாதாரம், அவங்களோட தைரியம், பிள்ளை வளர்ப்பு அப்படியான சம்பந்தமான இதுகளையும் நான் செய்து வரேன். நான் மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களுக்குரிய தீர்வுகளையும் பெற்றுக் கொடுக்குற அளவுக்கு நான் இது செஞ்சிட்டு வரேன். இதுதான் என்னுடைய ஸ்டோரி.